மதுரை திருப்பரங்குன்றம் அருகே ஈச்சநேரி பகுதியில் வாலிபர் கழுத்தறுத்து கொலை. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே ஈச்சநேரி பகுதியில் வாலிபர் கழுத்தை அறுத்து இனமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று பெருங்குடி போலீசார் வாலிபரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறந்த வாலிபர் மதுரை கீரைத்துறையைச் சேர்ந்த தவமணி மகன் காளிதாஸ். இவருக்கு வயது 35 என்பது தெரியவந்தது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். மேலும் மோப்பு நாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இறந்த காளிதாஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் கொலை செய்யப்பட்ட காளிதாஸ் உடல் அருகே மது பாட்டில்கள் கிடந்ததால் காளிதாசுடன் வந்த நண்பர்கள் மது அருந்தி போதையில் கொலை செய்தனரா அல்லது கொலைக்கு வேறு ஏதும் காரணமா என பெருங்குடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இறந்த காளிதாசின் மனைவி ஒரு மாதத்திற்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதனால் மனைவியின் உறவினர்கள் கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.